ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலியாகவும் கணக்கிட்டு செலவு பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. சட்ட நுணுக்கம் இருக்கும். வக்கீல் போல் இவங்க வாதாடுறவங்களாகவும் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கனாக்கா நல்லா வாதாடும் திறமை இருக்கும். சில சமயம் இவர்கள் மனம் வந்து பார்த்திங்கன்னா அலப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற பயம் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஓரளவு நீதி நேர்மை தவறாமல் நடக்கிறவங்களாக இருப்பாங்க. பெண்களிடம் இவங்க மரியாதை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி இவங்க வந்து உணவு சர்வீஸ் சாப்பாடு சர்வீஸு பண்ணுற மாதிரியான தொழில் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோவுக்கு இடையில் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில டிப்ஸு சொல்லியிருக்கேன். அந்த பொருளை அவங்க பயன்படுத்தும் போது அவங்க மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அதேமாதிரி ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஒரு புத்தகம் பதிப்பகம் ஏஜென்சி கமிஷன் அப்புறம் தரகு வேலை பார்க்குறது அப்புறமா வந்துட்டு அப்புறம் இணைச்சி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தொழில் செய்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சாதகமாக இருக்கும். சில பேர் வந்து டீச்சரு கிளார்க்கு இந்த மாதிரி எழுத்து பணியில் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உடையவங்களாக இருப்பாங்க. ஏழைகளுக்கு உதவுவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுரம் வயிறு கோளாறு தலைவலி நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிரியை வந்து தன்னோட பேச்சாலையும் பேச்சு திறமையாலையும் வந்து மடக்கி பேசிடுவாங்க. அப்படி இவங்க ஹஸ்த நட்சத்திர குறியீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கை வரும். ஸோ ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து யாருக்காவது கை கொடுத்தாங்கன்னா அந்த கை கொடுக்குற நபர் வந்து வாழ்க்கையில் மேலும் முன்னேறி வருவார். அதனால் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு மற்ற நட்சத்திரம் கை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து தன் வாழ்க்கையில் நோயை எதிர்கொண்டே ஆகணும். நோயாளி எதிர்காயில் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுப்பாங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ரிஸ்க் எடுத்து எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. உண்மையும் பொய்யும் கலந்து தான் இவங்க பேசுவாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ குற்றம் இருக்கும். அதாவது ஏதாவது வேண்டுதலை வச்சுட்டு செய்யாமல் இருக்கிறது இல்லாட்டினா வேறு ஏதாவது கோயில் இடத்த வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வ குற்றம் வந்து அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். அதேமாதிரி இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அத்தை வெளி உறவு அத்தை உறவு இருக்காங்களே அவங்க யாராவது ஒருத்தவங்க வீடுவாக இருப்பாங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வீட்டில். அதேமாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது ஆண்கள் வந்துட்டு மனைவியை இழந்த ஆண்கள் யாராவது அவங்க சொந்தத்தில் இருப்பாங்க. இவங்களோட பேச்சால் வந்து அடுத்தவங்களை ஈஸியாக வந்து துன்பப்படுத்திடுவாங்க. ஒரு சிலருக்கு தாமத புத்திரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து சகோதரத்தினோட சகோதரர்களுக்கு வந்து உதவிகரமாக இருப்பாங்க. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்கள் வந்து ஆண்கள் போலவும் ஆண்கள் வந்து பெண்கள் போலவும் செயல்படக்கூடியவங்களாக இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது இவங்களுக்கு வந்து பிரிவினைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே ஹஸ்த நட்சத்திரக்காரவங்க வந்துட்டு மூக்குத்தி அணிந்த அம்மனை வந்து வெளிப்படுறது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளோட தொடர்புலாம் ஏற்படும். யோகா சண்டை பயிற்சி இந்த மாதிரியான கலைகளை வந்து கற்றுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இவங்களுக்கு கண் கால் தொடை இதில் வந்து அடிக்கடி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க கையால் அடுத்தவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களோட நோய்கள்லாம் தீந்துடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசிடம் பரிசு பெறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இவங்களுக்கு வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திருமணம் செஞ்சவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அவங்க அப்பா வழியிலையோ இல்லை அம்மா வழியிலையோ யாராவது ரெண்டு திருமணம் செஞ்சவங்க வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே வாரத்தில் ஒரு நாள் வந்து விரதம் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. எப்பவுமே ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தா தாய் தந்தையை வந்து அவ்வளோவா மதிச்சுன்னு பேச மாட்டாங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க உணவு சர்வீஸ் செய்கிறது அப்புறம் இவங்க கையால் செஞ்ச பதார்த்தங்களை வந்துட்டு மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது இதெல்லாம் இவங்களுக்கு யோகமாக அமையும். மேலும் ஹஸ்த நட்சத்திரம் 1வது பாதத்துலேருந்து 4வது பாதம் வரையும் பிறந்த நபர்களோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கருங்காலியில் செஞ்ச மாலை போட்டாங்கன்னா கருங்காலி மாலை இருக்கும் இல்லையா அது வாங்கி கழுத்தில் போட்டுட்டாங்கன்னா ரொம்ப யோகமாக செயல்படும். அதேமாதிரி கையில் வந்துட்டு ஸ்வஸ்டிக் சிம்பிள் போட்டுக்கிட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு யோகமாக அமையும்.